ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ஆசன்ஸ் வைப்ஸ். இன்னைக்கு வந்துட்டு ஒரு சூப்பரான பிளாக்ல இருக்கோம் காய்ஸ். நீங்கள் மார்னிங் நான் ஒரு குலாலம்பூர் போயிருப்பேன். அது வந்துட்டு ஒரு சைடு, அதாவது ஒரு சின்ன சைடு. நம்ம இப்போ போறது வந்து எப்படி ஒரு சைடுங்க? சென்டர் தான், புகிட் பிந்தாங் சொல்லுவாங்க. ஓகே, புகிட் பிந்தாங் அப்படிதான் இருக்கீங்க இருக்கிற எல்லா பேருமே. ஸோ அதனால ஆச்சரியப்படாங்க. புகிட் பிந்தாங் அது வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா, ஒரு ஹாட் ஸ்பாட். அது நீங்க போனாக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, போய் பார்ப்போம். சரி, எம்எஸ் அப்படினு சொல்லிட்டு ஒரு விஷயம். அண்ணா, வாட் இஸ் திஸ் அண்ணா? பிஸ்கட். ஓகே गाइस, சாப்பிட்டு வாங்க. என்ன இவ்வளவு சாஃப்ட்டா இருக்கு? வந்துட்டு மலேசியாக்கு வந்தீங்கனா செக் அவுட் பண்ணி பாருங்க. நிறைய பிரான்சஸ் இருக்கு. நிறைய பிரான்சஸ் இருக்கு गाइस, மஸ்ட் ட்ரை. ஓகே, நேமன் ப்ரோ சமையா இருந்துச்சு गाइस. இது வந்துட்டு வேர்ல்ட்ஸ் செகண்ட் டாலஸ்ட் பில்டிங் गाइस. இது காய்ஸ், இதுதான் காய்ஸ், இது மெரிட்டிகா. இதோட பேர் நாங்கள் இப்போ தான் கூகுள் பண்ணி பார்த்தோம், மெரிட்டிகா காய்ஸ். ஆனால் இன்னும் அந்த லைட்னிங்லாம் இன்னும் மாசாக பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஃபியூச்சரில். ஆமாம் ஆமாம் ஆமாம், இப்போ ஓரளவு பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் செம்மையாக சிம்பிளாக இருக்குது, ஆனால் வேறு லெவலில் வரும்ண்ணே ஃபியூச்சரில். அதோட வாஃப் மெரிட்டிகா. ஆமாம், நல்ல பில்டிங்கை ஏற்றி அந்த டவரை மட்டும் நீட்டி விட்டாங்க, அதனால தான் ஹையாக இருக்கு. புது ஜெயில் பண்ண. புது ஜெயிலா? புது புது சொல்ல, PUDU. ஓகே, புது ஜெயில் சொல்லுவாங்க. சரி, இது ஃபுல்லாவே ஜெயில். இப்போதான் ஒரு 10 இயர்ஸ்க்கா 15 இயர்ஸ் பண்ணுது தான் டிமோலிஷ். ஜெயில் வந்து வேற இடத்துக்கு இது பண்ணிட்டு, பிகாஸ் ஜெயில் சிட்டி சென்டர்ல இருக்கு. அது முன்ன காலத்துல செஞ்சது, பிரிட்டிஷ் காலத்துல செஞ்சது. ஸோ இது டிமோலிஷ் பண்ணிட்டு இப்ப ஷாப்பிங் மால் ஆக்கிட்டு இந்த ஸ்டேயிங் பிளேஸ்லாம் இருக்குங்க. ஜெயில், புது ஜெயில் சொல்லுவாங்க. Guys, jail அப்படியே மாத்திங்க பாருங்க. ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் மாத்தி, ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் மாத்தி. 8:30 ல இருந்து 1-2 o'clock வரைக்கும் ஹேப்பனிங்கா இருக்கும் இந்த ஏரியா. அடிக்குறது அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. 1-2 o'clock 3 o'clock அப்படிதான் அடைப்பாங்களா? அப்படிதான் அடைப்பாங்க. ஓகே காய்ஸ், இப்போ நம்ம ஒரு பில்டிங் கீழே இருக்கோம். இது பேர் வந்து பெவிலியனா. ஸோ இதான் வந்துட்டு ஒன் ஆஃப் த எக்ஸ்பென்சிவ் ஹோட்டலா? சூட்ஸ் அந்த அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்கு. ஓ, சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட்ஸ். சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட் எவ்வளோ இருக்கும் ஒரு நைட்டுக்கு? என்ன அங்கே இருக்குதுல்ல, பட் ஒரு ஒரு எக்ஸ்பென்சிவ்னா, நம்ம ஒரு எக்ஸ்பென்சிவ்னா ஒரு 1 லட்ச ரூபா அடிச்சு போமா ஒரு நைட்டுக்கு? 1 லட்சம் இந்தியா காசு. 1 லட்ச ரூபானா சீப்போ இங்கே கூட கூட 1 லட்ச ரூபாய்க்கே மேலே தான் காசு இங்கெல்லாம். அது பெவிலியன் என்னென்ன இவ்வளோ பெரிய மரம் வச்சுருக்கேன் எங்கள் ஊருக்குள்ளே. ஆனால் நம்ம ஊர்லலாம் இப்படி டெவலப் ஆச்சுன்னா அந்த மரத்தெல்லாம் விட்டு வைக்க மாட்டாங்க, வெட்டிடுவாங்க. ஆனால் இவ்வளோ நாள் வச்சுருக்காங்க. என்ன தான் டெவலப் சிட்டி டெவலப் பண்ணாலும் வச்சுருக்காங்க கேஸ் பக்கத்தில் மரத்தை. ஃபஸ்ட்டு வந்துட்டு நாங்கள் ஸ்ட்ரீட் ஃபுட் ட்ரை பண்ண போகிறோம். சும்மா தான் சொன்னீங்களா? நீங்கள் எவ்வளோ மாட்டா? ஓகே ஓகே. இங்கெல்லாம் எல்லோரும் வந்து விருப்பப்பட்டு சாப்பிட்ற இடமா கேஸ். இங்கே அதுமாதிரி நிறைய அரேபியன் வந்து இங்கே வருவாங்க இந்த இடத்துக்கு. இப்போ எவ்வளோ பெருசாக தடியாக வச்சுருக்காங்க. எங்கள் ஊர்லலாம் இப்படியோட இருக்கும் அந்த மிஷினில். இதெல்லாம் முடிஞ்சிடும், ரெண்டு வாட்டி செய்வாங்க இந்த மாதிரி. இன்னைக்கு ஒரு நாளில் முடிஞ்சிருமா கேஸ்? இது பீஃப் ஒரு வேணும், சிக்கன் ஒரு வேணும். பீஃப் சாப்பிட்றேன், ஏன்னா இந்தியாவில் பீஃப் கிடைக்காது. ஓகே, ஆனால் ரெண்டுமே ஹலால் தானே சாப்பிடும். ஹலாப் ஹலாப்னு சொல்லிட்டு ஒரு கடை. ஸோ இங்கே வந்து பீஃப் கபாப் எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு வீடியோவில் வந்துட்டு உங்களுக்கு ரிவ்யூ சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. வெறித்தனமாக இருக்கேண்ணா கடை. இது பார்க்கும்போதே வாய் ஊழுது கேஸ். இங்கே 26 இங்கிறது 2. ஓ, 2. ஓகே ஓகே. ஒரு இது வந்து 13 இருக்கு. அப்பயும் காஸ்ட்லி தானே? காஸ்ட்லின்னு சொல்ல முடியாது, இங்க உள்ள இதுக்கு கொஞ்சம் சீப் தான். கேல் டவுனில் இது வந்து சீப் தானாங்க. டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ரீசனபிள் ப்ரைஸ். நீங்க இங்க சாப்பிட்டது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. யூ ஸ்டார்டட் லவ்விங் அரேபியன் ஃபுட் ஆஃப்டர் திஸ். அது ஒன்லி ஐ ஒன்லி ஷவர்மா கபாப். ஓகே गाइस, நான் வந்து பீஃப் வாங்குனேன், அண்ணன் வந்து சிக்கன் வாங்குறாரு. பீஃப் தான். நீங்களும் பீஃப் தானா? பீஃப் ஆனா இந்தியால கிடைக்காது गाइस. சோ அதனால தான் அண்ணன்ட்ட வந்து அண்ணன் பீஃப் வாங்குறேன். ஏன்னா அண்ணன் இந்தியால பீஃப் பர்கர் கிடைக்காது, பீஃப் சப்மரைன் கிடைக்காது. கிடைச்ச பீஃப் பிரியாணி, பீஃப் சில்லி, பீஃப் சுக்கா அப்படி தான் கிடைக்கும். ஓகே காய்ஸ், இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு, வேறு லெவலில் இருக்குது. இந்த டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ம்,
ஏன்டா இவ்வளோ கூட்டம் இருக்குன்னு நான் நினச்சேன். பட் ஆனால் வெரி தனோன்னு வாட் ஃபார் மணி கேஷ். 13 ரிங்கெட் கொடுக்குறீங்கன்னா சீரியஸாக வாட் ஃபார் மணி. அண்ணன் முடிக்கவே போகிறாங்க நான் வீடியோ எடுத்து. கண்டென்ட்டு நிறையா வைக்கிறாங்க கைஸ். சும்மா சும்மா கொஞ்சம் கொஞ்சம் அப்படிலாம் கிடையாது, ரொம்ப நிறையா வச்சுருக்காங்க. இங்கே பாருங்க நிறையா கண்டென்ட் இருக்குது, இட்ஸ் சூப்பர். நீங்கள் கேஎல் வந்தீங்கன்னா சிட்டி சென்டர் வாங்க, ஹலாப் வாங்க. ஹலாப்பில் ஹலாபுடைய ரெஸ்டாரண்ட்டும் இருக்குது, கீழே டேக்அவேயும் இருக்குது. டேக்அவேயில் தான் ஷவர்மா வச்சுருக்காங்க, வேறு லெவலில் இருக்குது. இங்கே 2-3 ஷாப்ஸ் இருக்குது. ம், ஆனால் இந்த ஷாப்பில் வந்து கூட்டம் அதிகமாக இருக்கும். இந்த ஷாப்பில் நிறைய கூட்டம் இருக்கும் இங்கே. ஸோ நானும் ஐ திங்க் ஒரு லாஸ்ட் மந்த் தான் ட்ரை பண்ணேன். அதனால் வாய்ப்பு வரும் அதான் அச்சு. ஸோ அதான் உங்களுக்கு முடிவு வந்துருக்கேன். பியூட்டிஃபுல்லாக இருக்கும், சாப்பாடு எக்ஸ்ட்ராவாக இருக்கும், கஞ்சப்பட்டு போட மாட்டாங்க. ஏன் எக்ஸ்ட்ராவாக இருக்கும், ஃபுல்லாக ரிச் கண்டென்ட். ஆனால் 13 ரிங்கெட்ஸுக்கு ஆனால் எப்படியும் இந்த மீட் காஸ்ட்லாம் ரொம்ப இருக்கும்ல பீஃப்லாம் இங்கே. ஸோ அந்த விலையில் இவ்வளோ போட்டு தராங்கன்னா பெரிய விஷயங்க சீரியஸாக. ஓவர் ப்ராஃபிட் நான் சொல்லவே மாட்டேன், ஏன்னா நமக்கு தான் நிறையா ஒரு பெனிஃபிட் இது நிறையாவே இருக்குது. இட்ஸ் ரியலி குட். ஹாலாப்லக்கு 8th ஆப்லேயே வந்துட்டு நம்ம வந்து ஒட்டியிருக்கோம் நம்ம வச்சுட்டேன். ஸோ வந்தால் பார்த்து என்னை வந்து டாக் பண்ணி